வெல்கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் ரவுடி கேம்ல. இந்த எல்லாம் என்ன பார்க்கணும், ஒரு ரூம் மேட்ச் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கூடவே சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஒரு லைவ் போட்டு அது ஒழுங்காகவே வரல, அது டவர் கட்டாக இருக்குது, அதனால தான் அடிக்கவே முடியலை. இந்த வீடியோ தான் நம்ம உண்மையான அடி, இந்த வீடியோ தான் கட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒரு வேற லெவலில் கெட்டு விழுந்து, டே இவன் பூண்டா உள்ளே வந்தான், அண்ணா அவனே அடிச்சாச்சு ரிவியூ. டே இது யார்டா கேட்குறாடா, உள்ளே வந்துட்டானே, வேற லெவல் கெட்டு, வேற லெவல் கெட்டு. இல்லை வேற லெவலில் நம்ம கோட்ரியில் அடிச்சிருக்கோம், நம்ம தான் நாலு பேர் தான் அடிச்சிருக்கோம். சரி, யாரும் உள்ள டவர் வர பக்காவது. மறுபடியும் இந்த ஜிஎஸ்மும் முதல் ஒழிச்சு கெட்டணும். டே இவன் பூண்டா உள்ளே வந்தான், இவனு கேட்குறா, அங்கேயோ அங்கே எல்லோரும் கேட்குறேன் நினைக்கேன். சரி நம்ம இந்த சைடு போவோம். டே எங்கடா போகிறா நீ, வெளியே வெளியே வந்து தொலையா, ஏகராக இருக்குமோ. ஐயோ அண்ணா அடிச்சு போட்டானே, டேய் உன்னை நான் தாண்டா அடிப்பேன் இந்த மேட்ச்சு. டேய் எஃப்எஸ்ல ஒரு விதாடா, டே டேய் வேற லெவல் எஃப்எஸ்ல வந்துட்டாரு. நம்ம எஃப்எஸ்ல இருக்கிறதாரு பயமே படனா, ரிவி தர்றதுல அவர் தான் ஃபஸ்ட் ஆள். டேய் நண்பா வெளியே விடு. ஆ வெளியே விட்டுட்டான் இவர், நம்ம அடிக்கிட்டேண்ணா. அதே மாதிரி வேறு லெவலில் கெட்டு போட்டு ஒரு அடி கொண்டாச்சால, நல்லா ப்ளே பண்ணார். வேற லெவல் கெட்டு லைட்டாக ஒரு 54 கெட்டு விழுந்து, சரி இவரையும் அடிச்சு விட்டு இவர் ரெண்டு அதுக்கு எமௌண்ட் போடணும் ஒரு ஆசை. அந்த ஆசை இப்போ தீக்க போகிறோம், போடு போடு தகிட தகிட தகிட. வேற லெவல் சிரிக்க முடிப்பட்டாச்சு. டேய் சாவுடா, மீண்டும் அவரே தான் அந்த குளோவலுக்குள்ளாலும் பூந்து பூந்து வந்து அடித்தார் தான், அவர் தான் இது. இவர் ஒரு 56 கெட்டு விழுந்த அண்ணனும் தப்பிச்சு ஓடியார். இவர் அடிச்சிருவோமா அடிக்க மாட்டோமா கீழே கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ணா எம்ஆர் முள்ளுவரின் போயிட்டார், அவரை எப்படியா காப்பாற்றணும். டேய் அழுத்து இப்படி சாவிடா, செத்தாச்சு அட கொன்னாச்சு. இதில் அவர் டவர் பக்கம் நினைக்கேன், வேற லெவலில் தான் எனக்கு கெட்டு விழுந்து. சரி ஒருத்தர கொன்னாச்சே. ஏய் இன்னொரு ஆள் இன்னொரு ஆள், வாங்கையா வாங்கையா காப்பாத்துங்கய்யா, வெறு கொண்டு அடிக்காரு. டேய் யாருக்கிட்டடா இது, யாருக்கிட்ட வந்து யார் செய்யுது, நான் தான் செஞ்சு விடும் உன்னே. சரி நம்ம எமோட் போட்டு விளையாடுவோம், அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா கீழே கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அவர் அடிச்சு விட்டார், வேற லெவலில் அடிச்சு விட்டார். சரி நம்ம ஃபேட்ரு வந்துட்டோம். ஐயாடா எங்கேருந்துலாம் அடிக்கானது இல்லை, நம்மளே குழப்பியான. சரி நம்ம ரிவியூ கொடுப்போம் போத. சரி நீங்கள் பார்த்துருந்துருங்க, நான் வெளியே போயிட்டேன். எங்கடா இருக்கிறியா, அதில் போனவரை காண இல்லை, அவரை கெட் செட் அடி தான் மற்ற காண மாட்டேங்கிறி. சரி விடுங்க வாங்க நம்ம பே இறங்கி அடிப்போம். அண்ணா ஒரு வேற லெவலில் ஒரு ஓசிக்கல் எடுத்தேன். ஐயோ நம்மளை அடிச்சு விட்டார் எம்ஆராம் முழுவரையும். டப்புன்னு வாங்கய்யா, அங்கே எமௌண்ட் போடாதங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா. எம்ஆராம் முழுவரையும் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா கீழே கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்க. ஐயோ அண்ணா போச்சு, சே கொண்டுட்டாங்களே. எமோட் எதனா இவருக்கு எமோட்டு தேவை, இந்த வயசுலேயே அவருக்கு எமோட் தேவையா தேவையில்லையா. வேற லெவல் கெட்டு, வேற லெவல் வேற லெவல். யாருக்கிட்ட வந்து யாரும் சீன முடியாது. இப்போ ரிவ்யூ கொடுக்க போகிறா வாய்ப்பில் ராஜா, வாய்ப்பே இல்லை. சரி அந்த ஹெல்மெட் தலையினை அடித்து கொள்ளுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. அண்ணா அடிச்சிட்டோம் பதிலாக, எப்படி ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம்ல. உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் தெரியுமா, அந்த ஆசையை கீழே கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் அழுத்தி விடுங்க, நானும் அழுத்தி விடுங்க, யார் போய் அடிக்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எமௌண்ட் போட்டால் தானே வழங்கும். யாருடா இது துரத்து வராது, போக்குறம்பி போட்டி வேற லெவலில் வச்சுருக்காரு. நம்ம பன்னிரம்பி போட்டியா போக்கரா, பண்ணி தான் ஜெயிக்கும். நம்மளை போக்கர்லாம் வேஸ்ட்டு தான் தோணுது, பண்ணி தான் வேற லெவல். சரி இந்த மேட்ச் நம்ம தான் பூயா. ஓகே ஆல் பாய்ஸ் பாய் பாய். இந்த வீடியோ இதோட முடிவு இருந்தது, இதை லைக் போடாமல் பார்க்கவங்க எல்லோரும் லைக் போட்டுட்டு பாருங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள்.
சரி, நம்ம நேற்று போட்ட லைவ் ஒழுங்காக வரலாதான். ஆனால் அது டவர் கட் டைம், ஒரு மோடம் வாங்கி லைவ் போடலாம். பயப்படம் தான். சரி மக்களே, பாய் பாய்.